வணக்கம். சஞ்சய் மீடியாவுக்காக உங்கள் சஞ்சய். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஷ்வாஷ் பவுடர் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே நாங்கள் டிஷ்வாஷ் லிக்விட் எப்படி பண்ணுறதுங்கிற டுட்டோரியல் வீடியோ வந்து போட்டிருந்தோம். இது அதனுடைய செகண்ட் பார்ட். பவுடர் ஃபார்மில் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி போட போகிறோம். ஹவு டு மேக் டிஷ்வாஷ் பவுடர். இந்த டிஷ்வாஷ் பவுடர் ஃபார்மில் வந்து கமர்ஷியலாக இதில் 30% கிளே பவுடர் யூஸ் பண்ணி செல் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் கொடுக்குற ஃபார்மில் வந்து ஒரிஜினல் ஃபஸ்ட்டு குவாலிட்டிக்கு என்னவோ அந்த ஃபார்மில் தரும். ஸோ இந்த டிஷ்வாஷ் பவுடர் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு இப்போ பார்க்கலாம். நாங்கள் இப்போ கொடுக்குற குவான்டிட்டி வந்து 1/2 kg ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கான குவான்டிட்டி. சோடியம் ட்ரைபாலிபாஸ்பேட் 34%, 170 கிராம். சோடாஸ் 20%, 100 கிராம். சோடியம் சல்ஃபேட் 21%, 105 கிராம். அல்கைல் பென்சின் சல்ஃபோனேட் 2%, 10 கிராம். ஏஓஎஸ் 2%, 10 கிராம். சோடியம் மிட்டாசிலிகேட் 12%, 60 கிராம்ஸ். அப்புறம் வந்து சால்ட் 9%, இது 45 கிராம்ஸ். இதில் வந்து சோடியம் டைக்ளோரோ ஐசோசைனோரைட் ஆட் பண்ணுவாங்க. இது வந்து ஆன்டிபேக்டீரியல். இது வந்து நம்ம மார்க்கெட்டில் அவ்வளோக்கா கிடைக்காது, மும்பை அந்த மாதிரி ரீஜியனில் தான் கிடைக்கும். ஸோ இது வந்து எங்களுக்கு கிடைக்கல, அதனால் நாங்கள் இந்த ஃபார்முலாவில் இது வந்து ஆட் பண்ணல. உங்களுக்கு கிடைச்சா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வாங்க டிஷ்வாஷ் பவுடர் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். அதில் சோடாஸை இந்த மாதிரி ஒரு ட்ரெயில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து சோடாஸ் கூட சோடியம் மெட்டாசிலிகேட் ஆட் பண்ணணும். அல்கைல் பென்சின் சல்ஃபோனேட்டை இது கூட ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாத அளவுக்கு உடச்சிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அல்ஃபா ஆலிஃபின் சல்ஃபேட்டை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால இதில் விழுக மாட்டேங்குது. இப்போ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த பவுடரை டைரெக்டாக எடுத்து இந்த பியூரட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் இதில் அப்புறமா ஆட் பண்ணுங்கள். இந்த அல்ஃபாலிஃபின் சல்ஃபனேட் வந்து பவுடர் ஃபார்ம்லேயும் கிடைக்கிது. எங்களுக்கு இப்போ இதை கிடைக்காதனால நாங்கள் இந்த லிக்விடை ஏஓஎஸ் வச்சு போட்டிருக்கோம். உங்களுக்கு பவுடர் ஃபார்ம் கிடைச்சா அதுவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சோடியம் சல்ஃபேட்டை இது கூட ஆட் பண்ணுங்க. அடுத்து சோடியம் ட்ரைபாலிபாஸ்பேட்டை இது கூட ஆட் பண்ணுங்க.
கடைசியாக இது கூட ஒரு ஸ்மால் குவான்டிட்டி பர்ஃப்யூம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம டிஷ்வாஷ் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த பாத்திரம் வந்து நம்ம இப்போ டெஸ்டிங்காக எடுத்துருக்கோம். இது வந்து ரொம்பவே அழுக்காக இருக்குது. இதை நம்ம இப்போ ரெடி பண்ண டிஷ்வாஷ் பவுடர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நாங்கள் போட்ட வீடியோஸ் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள்.